ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் வரலக்ஷ்மி சரத்குமார் தன்னோட வருங்கால கணவர் நிக்கோலாய் கூட எடுத்துக்கிட்ட வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வரலக்ஷ்மி சரத்குமாருக்கும் மும்பை தொழிலதிபர் நிக்கோலாய் சச்தேவ் அப்படிங்கிறவருக்கும் சில வாரங்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. மும்பையில் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று நடத்திட்டு வர நிக்கோலாய்க்கு அங்கே இருக்கிற பல பாலிவுட் நடிகர் நடிகைகள் கூட செல்வாக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஏகப்பட்ட ஓவியங்களை தன்னோட ஆர்ட் கேலரியில் வச்சுருக்காரு. ஸோ தொழில் ரீதியாகவும் பாப்புலாரிட்டிலையும் ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருக்கிற நிக்கோலாயை தான் வரலக்ஷ்மி திருமணமும் பண்ணிக்க போகிறாங்க. அதே சமயம் நிக்கோலாய் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் அப்படிங்கிறதும் அவருக்கு 15 வயசில் ஒரு மகள் இருக்காங்க அப்படிங்கிறதும் தற்போது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் வரலக்ஷ்மி நிக்கோலாய்க்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில் எலெக்ஷன் முடிஞ்சு திருமண தேதியை அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி அவங்க பத்திரிகையெல்லாம் பிரிண்ட் பண்ணி இன்வைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பொதுவெளியில் திருமண தேதியை அறிவிக்காமல் இருக்காங்க. இதை தொடர்ந்து தற்போது வரலக்ஷ்மி ஃபஸ்ட் டைமாக தன்னோட வருங்கால கணவர் நிக்கோலாய் கூட எடுத்துகிட்ட ப்ரைவேட் வீடியோ பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக தம்பதிகள் திருமணம் முடிச்சுட்டு தான் தாய்லாந்துக்கு ஹனிமூன்லாம் போவாங்க. ஆனால் வரலக்ஷ்மியும் நிக்கோலாயும் தற்போதைய தாய்லாந்துக்கு போயிருக்காங்க. தாய்லாந்தில் இருக்கிற கிராபி அப்படிங்கிற பீச்சில் ஜாலியாக ட்ரிப் போயிட்டுருக்காங்க. அங்கே கப்புள்ஸ் ரெண்டு பேரும் போட்டில் போயிட்டுருக்கும் போது எடுத்துக்கிட்ட வீடியோவை வரலக்ஷ்மி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நிக்கோலாய் வரலக்ஷ்மிக்கு கிஸ் பண்ணுற மாதிரியும் ஹக் பண்ணுற மாதிரியும் செம்ம ரொமான்டிக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே தம்பதிகள் திருமண தேதியும் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.